அமாவாசை கும்பிட்டாலே அவ்வளோ நிம்மதியாக இருக்குது, அவ்வளோ நல்லது, ரொம்பவே திருப்தி அமாவாசை கும்பிட்டாச்சு. ஸோ நம்ம வீட்டுக்கு செப்பரேட் சமையல், அமாவாசைக்கு செப்பரேட் சமையல், எல்லாமே நான் பிடிச்ச ஐட்டம்ஸ் பாருங்கள். நல்லா உருளைக்கிழங்கு, கோல்டன் ரோஸ்ட், அப்பளம், நெய் பருப்பு சாதம், அப்புறம் வந்து சாக்லேட், பூவு, பழங்கள், சிம்பிள் பூஜை. சாமி கும்பிட்டாச்சு, இங்கே பாருங்கள் ஃபுல் ஈரம். நேற்றுலேருந்து நேற்று நைட் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் ஆன மழை இன்னும் நிற்கல, ரொம்ப மழை. ஸோ வந்து அப்பளம் நமக்கு லஞ்சு காட்டுறேன். நமக்கு இதுதான் லஞ்சு. இது வந்து காலையில் பசங்களுக்கு சப்பாத்தி கோபி சப்ஜி பண்ணியிருந்தேன், அதாவது காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு போட்டு ஃப்ரை. இதுதான் பசங்களுக்கு லஞ்சில் கொடுத்து அனுப்புனேன். இதுவும் பராட்டாவும் ரைஸ் இருக்குது, தயிர் இருக்குது, அப்புறம் இது வந்து சாம்பார். இது சௌ சௌ கத்திரிக்காய் போட்டு சாம்பார். இதுதான் நமக்கு இப்போ லஞ்சு. சப்பாத்தி இருக்குது, வேறு வந்து காலையில் தக்காளி சட்னியும் பண்ணியிருந்தேன், கொஞ்சோண்டு இருக்குது. ஸோ இவ்வளோ சமையல் காலையிலேருந்து பண்ணியிருக்கோம், முடிச்சிருக்கோம். இதுலேயும் அப்பளம் இருக்குது. இதுதான் வந்து நம்ம இப்போது சாமி கும்பிட்டது. இது வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண கடாய். ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக். இன்னைக்கு அமாவாசை, பூஜை பண்ணி அமாவாசை கும்பிட்டாச்சு. அமாவாசை கும்பிட்டாவே வீடு ஒரு மாதிரி ஹாப்பி ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப நல்ல ஒரு எனர்ஜி வருது. அதே மாதிரி அமாவாசை சமையல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ காலையிலேருந்து நிறைய வேலை முடிச்சிருக்கோம். காலையில் மட்டும் இல்லை, நேற்றுலேருந்தே, நேற்று முக்கியமாக நம்ம வீட்டில் வேலை செய்கிற அக்கா ஒரு 1 வீக்காக வந்து லீவு. ஸோ இன்னும் கூட லீவு ஆலாம், அவங்க ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் ஸோ வேலை கொஞ்சம் கூட தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நேற்றே பார்த்தீங்கன்னா நிறைய, அதாவது தீபாவளிக்கு பண்ணுற டீப் கிளீனிங் இப்போயே பண்ணி முடிச்சிட்டோன்னா பார்த்துக்கோங்க. ஸோ நேற்று ஃபுல் கிளீனிங் வேலை நடந்தது. டீப் கிளீனிங் எந்த மாதிரி டீப் கிளீனிங்னா, கதவுலேருந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம், ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி குரூப்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து ஃபுல்லாக டஸ்ட் பதிஞ்சிருக்கும். டஸ்ட் கூட கிடையாது, அந்த அழுக்கு டஸ்ட்னா லேசாக டஸ்ட் பண்ணிடலாம், பட் இது வந்து அக்யூமுலேட் ஆகிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் இது இருக்கும். கொஞ்சம் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தேய்ச்சி கால் நல்லா போட்டு, ஸோ ஃபுல்லாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் அதே மாதிரி இந்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஹேண்டில்ஸ்லேருந்து பாருங்கள், நம்ம வீட்டில் அத்தனை கதவு ஃப்ரண்ட் அண்ட் பேக், கிச்சன், பெட்ரூம்ஸு, பாத்ரூம்ஸ், மெயின் டோரு எல்லாமே உள்ள வெளியே ரெண்டு பக்கமும். அப்புறம் வந்து ஸ்விட்சஸ் வந்து எனக்கு எப்போவுமே பளிச்சுன்னு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும். இது வந்து நான் தீபாவளி பொங்கலுக்குன்னு வெயிட் பண்ண மாட்டேன், அப்பப்போ பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். கிச்சன் எல்லாம் வந்து ரொம்பவே இந்த க்ரீஸியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி பெக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, க்ரூப்ஸ், அது எல்லாமே இது வெள்ளை கதவுனால இன்னும் கூட நல்லா தெரியும் நமக்கு அழுக்கு. ஸோ இதெல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோ வேலை வந்து முடிச்சிருக்கோம். அது இல்லாமல் இந்த மாதிரி ஜன்னல் ஓகேங்களா, ஸோ இதோட ரெயிலிங்ஸு, அப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லு பால்கனி டோர்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக், அப்புறம் இந்த மாதிரி கடிகாரம், கொஞ்சம் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு, மேலே மாட்டிருக்கிற ஐட்டம்ஸுங்க அதெல்லாம். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டாக்க கொஞ்சம் வீடே ஒரு மாதிரி லைட்டான மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம வாசல் என்ட்ரி ஏரியா அக்கத்து பக்கத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல் செவரு இருக்குது, இந்த பக்கம் நம்ம டோர் பெல் இருக்கிற இடம், அப்புறம் வந்து மேலே க்ரில்லு எல்லாமே அந்த வெப் காப் வெப் இருக்கும் இல்லைங்களா, ஒட்டடம் அதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ நேற்று என்னோட பாத்ரூம் க்ளீன் பண்ணுற நாள். ஸோ க்ளீன் பண்ண போனேன், ஒரு வாட்டி ஒரு மாதிரி கை வச்சாக்கா இது பண்ணிடலாம். அப்புறம் பாத்ரூமில் பாத்ரூம் மட்டும் கிடையாது, ஃபுல் டைல்ஸ், ஃபுல் வால் டைல்ஸு, அங்கே இருக்கிற ஸ்விட்சஸ்ஸு, மிரர்ஸு, ஷெல்ஃப்ஸு, நம்ம சோப் எல்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த கார்னர்ஸு, ஸ்லாப் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு ஃபுல்லு செவரோடு சேர்த்து. அப்புறம் நம்ம மைக்ரோவேவும் டீப் க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள் முக்கியமாக இந்த கிச்சன் ஸ்விட்ச் ஏரியா அடுப்பு பின்னாடி இந்த ஏரியா, இந்த இது எல்லாமே இந்த இந்த இது வயரோடு சேர்த்து சொல்கிறேன், இங்கே தான் நிறைய தூசு எண்ணெய் சேரும். இது வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ இவ்வளோ வேலை முடிச்சிருக்கோம். நேற்று க்ளீனிங்னு போயிட்டாக்கா அதுக்கு பிகினிங் எண்டே கிடையாது, போயிட்டே இருக்கும், செஞ்சுட்டே இருந்தால் செஞ்சுட்டே இருக்கலாம். நேற்று 3 ஹவருக்கு மேலேயே எனக்கு வந்து இவ்வளோ இந்த டீப் க்ளீனிங் வேலையே இவ்வளோ டைம் எடுத்துச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வீடு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுது. பாருங்க, 3:45 பசங்க வர டைம் ஆச்சு, மழை லேசாக தூறிட்டே தான் இருக்குது, வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். கொடை விஹான் கிட்ட ஒன்று இருக்குது. மழை நாளில் பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா செடிக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை. மூவி பார்க்க வந்திருக்கோம், கார்த்திகேயா 2 6:25 ஷோ. ஃப்ரைடே 6:00 இப்போது ஷோ டைமிங் வந்து 6:25.
கரெக்டா டைமோட ரீச் ஆயிட்டோம். சோ இந்த மூவி பாக்குறதுக்கு ரொம்ப 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 எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சில்லனா இருக்கு, மழை வேற பெய்யுது. நான் இந்த பசங்களுக்கு அதனால்தான் ஃபுல் ஷர்ட் இந்த மாதிரி ஸ்வெட்டர் மாதிரி ஏதாவது போட்டுட்டு வா சொல்லி. அண்ட் எனக்கு ஷால் இருக்கு. வயசு வச்சுனா ஈ காடி காடிக்கு பெళ్లి காட்டலேదని ஆள் அம்ம மொக்க தேவுள்ளேடு. வீட்டுக்கு வந்தாச்சு, மணி 10 இப்போ 9:30 மணிக்கே வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஃபுல் ஃபோனு அம்மாவுக்கு அப்பாவுக்கு. அம்மா தம்பி வீட்டில் இருக்காங்க. ஸோ தம்பியோட நாளைக்கு மூவி பார்க்குற பிளான் இதே மூவி. இந்த மாதிரி மூவியால் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிச்சு, பசங்க ரொம்ப விரும்பி பார்த்தாங்க. இந்த மாதிரி சப்ஜெக்ட் இந்த மூவி கார்த்திகேயா 2 ரொம்ப 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 ஹிட்டு, எல்லா லாங்குவேஜஸில் ரிலீஸ் ஆகிருக்க போல. பட் நாங்கள் தெலுங்குல தான் பார்த்தோம். எந்த லாங்குவேஜில் ஒரிஜினலாக ரிலீஸ் ஆகுதோ அதில் தான் பார்க்குறது எங்களுக்கு பிடிக்கும். வித் சப்டைட்டில்ஸ் இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா, பசங்களுக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்கா, எனக்கு வண்டியில் தான் சொல்கிறான். யூஸ்வலாக சாட்டர்டேக்கு வந்து ஸ்கூலு ஆன்லைன் வச்சுருவாங்க, ஸோ ரிலாக்ஸாக இருப்போம். இப்போ நாளைக்கு வந்து ஆஃப்லைன் போகணுமா. ஸோ இப்போ நான் ரிலாக்ஸாக இருந்தால் எனக்கு டென்ஷன் ஆகி போச்சு. மறுபடியும் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு இவங்களை கிளப்பி இவங்களுக்கு லஞ்சு ப்ரிப்பரேஷன் டிஃபன் ப்ரிப்பரேஷன் எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் நாளைக்கு என் ஹஸ்பண்ட் வேற காலையில் ஊருக்கு கிளம்புறாங்க. வரும்போது காரில் நல்லா தூங்கிட்டான். நான் போயிட்டு உடனே தூங்கணும், என்னால் முடியல. சாப்பிட சொன்னால் பொங்கல் இருக்குது, சாப்பிட சொன்னால் சாப்பிடல. ரெண்டு பேருமே இவன் பாப்கார்னு நாச்சோஸு சாப்பிட்டுட்டு எனக்கு ஃபுல்லாக இருக்குது. நீ இவன் இப்போ படிச்சிட்ருக்கான். சரி ஓகே, படுப்போம். ரிலாக்ஸாக இருந்த மறுபடியும் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு இவங்களுக்கு லஞ்சு டிஃபன் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணணும். ரிலாக்ஸாக உட்காந்துட்ருக்கான். ஸோ இன்டர்வலில் பாப்கார்ன் நாச்சோஸ் ஏதோ சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எதுவுமே வேணாம். இந்த பையன் லைமா லைட் ஆஃப் பண்ணால் தான் இவங்களுக்கு. ஸோ இந்த மூவி வந்து ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி. ஓகே, கிருஷ்ணர் காலத்து துவாரகா அந்த மாதிரி. இது வந்து கார்த்திகேயா பார்ட் 1 கூட இருக்கான். ஹஸ்பண்ட் ஃபோனில் பேசிட்டு இருக்காங்க. ஸோ கார்த்திகேயா பார்ட் 1 கூட வந்திருக்கான். அது எனக்கு தெரியவே தெரியாது. பார்ட் 1 வந்து என் தம்பி சொன்னால் முடிஞ்சால் பாரு, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். 10 வருஷம் ஆச்சு அந்த மூவி ரிலீஸ் ஆகி. பட் இந்த மூவி பார்ட் 2 பார்க்குறதுக்கு பார்ட் 1 பார்க்கணும்னு அவசியமே இல்லை. இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் இண்டிபெண்ட் மூவி. பட் அந்த மூவி கூட ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னால் அதனால் நாங்கள் அதுவும் பார்த்துட்டோம். ஸோ அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் அமேசான்லேயும் இருக்க போல பார்ட் 1. பட் அதை விட இது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கு. பசங்களுக்கு மூவி ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. பொதுவாகவே எனக்கு இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் உள்ள மூவிஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஃப்ரெஷ்னப் ஆகிட்டு போய் தூங்க போவோம். நாளைக்கு 5 மணிக்கு எந்திரிக்கணும். விலாக் அப்படியே நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். ஓடு 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 ஓடு. குட் மார்னிங். மணி பாருங்க, 6 போகுது. மார்னிங் மார்னிங் வந்து வயிறில் இது கண்டிப்பாக குடிப்பேன். ரொம்ப பார்த்தீங்கன்னா 1 வருஷமாக இதை குடிச்சிட்ருக்கேன் நான். இது வந்து பிராண்ட் ப்ரமோஷன் எல்லாம் இல்லை. இது எனக்கு பிடிச்சிருக்க அந்த கரோனா டைமில் ஸ்டார்ட் ஆகும் போது இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன். இம்யூன் கேர் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி டெய்லி காலையில் 30 ml எம்டி ஸ்டமக் தண்ணியில் கலந்து குடிச்சிருந்தோம். வேப்பில எல்லாம் போட்டிருக்காங்க. உள்ள தூங்கி இருக்கிறதெல்லாம் தட்டி எழுப்பி விட்டுரும். அதர் தூங்கிட்டு இருக்கான். பிஹான் ரெடி ஆகிட்டு இருக்கான். ரெடி ஆகிட்டு இருக்கான்னா குளிக்க போயிட்டு இருக்கான். அவன் குளிச்சுட்டு வந்துட்டு அதர்வை எழுப்புவோம். இப்போ வந்து நமக்கு லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணோம். பிரேக்ஃபஸ்ட்டு பாருங்கள், பொங்கல் இருக்குது, சாம்பார் இருக்குது, மாவு இருக்குது. ஸோ யாருக்கு பொங்கல் வேணுமோ பொங்கல் கொடுத்துடலாம், தோசை வேணுமோ தோசை ஊற்றிடலாம். பாருங்கள், சட்னி இருக்குது, அரைச்ச சட்னி. இப்போ செஞ்சதில்ல, இது நேற்று ஈவினிங் செஞ்ச சட்னி இருக்குது. நேற்று நைட்டும் மழை, இப்போயும் லேசாக தூறிட்டுருக்கு. பாத்திரம் எல்லாமே கழுவி இருக்குது. நம்ம ஆரம்பிச்சிருவோம் சமைக்க. இப்போ வந்து பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பன்னீர் பிளான் பண்ணிட்டுருக்கேன். பன்னீர் கறியும் சப்பாத்தியும். விஹான் குளிச்சுட்டு வரத்துக்குள்ள கிரேவிக்கான வெங்காயம் தக்காளி வதக்கி ரெடியாக வச்சுருவோம். அப்புறம் மாவு மாவு பிசைஞ்சு வச்சுருவோம். நம்ம சப்பாத்திக்கு மாவு ரெடி. கொஞ்சம் நல்லா ஊறுனாதான் நமக்கு சப்பாத்தி சாஃப்டாக கிடைக்கும்.
பாருங்க, நம்ம பனீர் கிரேவிக்கு கொஞ்சம் பாதாம் அப்புறம் மெலன் சீட்ஸ் இப்படின்னே கிடைக்கும் நமக்கு மார்க்கெட்டில். இது ரெண்டுமே ஊற வச்சு நான் கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம பனீர் கிரேவிக்கு வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் போட்டு வதக்கிடுவோம். இஞ்சி பூண்டு கூட இதுலேயே வதக்கிடலாம். நான் ரெடிமேடாக பேஸ்ட் சேர்த்துட்ருக்கேன். பசங்களுக்கு வந்து பனீர் கிரேவியாக பண்ணி கொடுத்தா தான் ரொம்ப பிடிக்குது. அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவான், அவனோட ஃபேவரட். ட்ரையாக சப்ஜி மாதிரி பண்ணி கொடுத்தா, கடாய் பன்னீர் மாதிரி, அவங்களுக்கு பிடிக்கும். பட் கிரேவி கேட்பாங்க. கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். ரொம்பவே டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸ் போட்டோ செஞ்சுக்கலாம், உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு செஞ்சுக்கலாம். நம்மளோட வீடியோவில் நிறைய வாட்டி நான் இது காட்டியிருப்பேன். நான்வெஜ் கூட செஞ்சுக்கலாம். ஸோ இது அவ்வளோதான். இதை வதக்கிட்டு நம்ம அந்த பாதாம் ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, பாதாம் அண்ட் மெலன் சீட்ஸ் எல்லாம் சேர்த்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஆற வச்சுட்டு இது இதில் மாற்றி வச்சுருவோம். பாருங்கள், சின்ன கடாயில் செஞ்சிட்ருக்கேன். போயிட்டு இது வதங்குற நேரத்தில் இந்த தவா சூடாட்டும். விஹானுக்கு தோசை தான் வேணும், பொங்கல் அவனுக்கு பிடிக்காது. எனக்கு விஹானுக்கு பொங்கல் பிடிக்காது, ஹஸ்பண்டுக்கு அத்தருக்கு பொங்கல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூடாயிடுச்சு பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிச்சு சூடாகி போச்சு. இது ஆஃப் பண்ணிவிடுவோம், வதங்கட்டும். போயிட்டு அத்தரவை எழுப்பிட்டு வருவோம். ஊற வச்ச பாதாம், நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ பாதாம் வந்து தோல் எடுத்து சேர்த்துக்கலாம். தோல் நமக்கு தேவையில்லை, இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து முந்திரி கூட சேர்த்துக்கலாம். பாதாம் வந்து ஹெல்தி, நமக்கு டெக்ஸ்சரும் கொடுக்கும், நல்லா திக்னஸ் கொடுக்கும். சிக்கன் சீட்ஸும் சேர்த்துக்கலாம், சாரி மெலன் சீட்ஸ். மெலன் சீட்ஸ்க்கு பதிலாக பம்ப்கின் சீட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டுவோம். இது நல்லா ஆறட்டும், நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட். ஹஸ்பண்டோ டிஃபன் சாப்பிட்டு தான் கிளம்புவாங்க. இது பாருங்கள், வேர்க்கடலை சட்னி. இது வந்து பொங்கலுக்கு பண்ணியிருந்தேன், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா தேங்காய் போட்டு காரம் சாரமாக வேர்க்கடலை சட்னி. தோசை ஆறா போகுது. விஹானோட டிஃபன், விஹான் மாறா. பால் காய்ச்சி, காய்ச்சின பால் தான் இது. காஃபி போடலாம். விஹான் எனக்கு பிரச்சனையே இல்லை, எழுந்துருவான். இவனை எழுப்புறது தான். டேய், குண்டு தூக்கி போடாதரா. கிளாஸ் 6 to 12 தான் ஸ்கூல் இருக்கான், அதற்கு ஸ்கூல் இல்லையா. இவனை எழுப்புறது தான் ரொம்ப பெரிய பிரச்சனை. குச்சோ கொஞ்சம் கன்ஃபார்ம் செய்யறா. கன்ஃபார்ம் ஆஃப் ஆன்லைன் உண்டா? ஆன்லைன் இருக்கா செக் பண்ணு. மைட் பி எல்லாம் இல்லை, செக் பண்ணு. கொஞ்சம் ஆன்லைன் இருக்கான்னு பார்க்க சொல்கிறேன். அப்புறம் நான் நல்லா தூங்கு, யாரும் எழுப்ப மாட்டாங்க. போ செக் செய், போ ஜல்தி. விஹான் எனக்கு பிரச்சனையே இல்லை, அழகாக எழுந்து ரெடி ஆகிடுவான். இவ தான் இவனை எழுப்புறது தான். போக்கண்ணா, போய் செக் செய் இப்போ கொஞ்சம். எனக்கு தெரிஞ்சு ஆன்லைன் கிளாஸ் இருக்கும், 8 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். ஆன்லைன் 8 or 8:30 எட்டு மணி. மறுபடியும் படுத்துட்டேன். கொஞ்சம் செக் செய்யுமா அத்தர். விஹான் கொஞ்சம் செக் செய்யுமா ப்ளீஸ். நான் 8 மணிக்கு கிளாஸ் இருக்கான்னு செக் பண்ண சொல்கிறேன். 8 மணிக்கு ஓ ஸ்கூல் இருக்குது. ஓகே சரி, நீ கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ராவாக தூங்கிக்கோ. ஓகே 8 மணிக்கு கிளாஸ் இருக்குது. அசம்பிளி கூட உந்திமா. ஒழுங்காக 7:30 எழுந்திருக்கோ. எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு கரெக்டாக இருக்கும். குட் நைட்டா, குட் நைட்டா. 7:30 கரெக்டுக்கா? ஓகே, இந்த டோர் ஓப்பன் பண்ணிடுவோம். ரொம்ப ரொம்ப சாரி, இதோட லிங்க் போன வீடியோவில் மிஸ் ஆகி போச்சு, நான் கொடுக்கல, மறக்கலை. பட் அது வந்து லிங்க் நான் எடுத்து போடணும். இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, கொடுக்குறேன். இது வந்து நேச்சுரல் விதத்தில் கொசு வராமல் இருக்கிறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நீம் ஆயில் போட்டு வச்சுருக்க வேப்ப எண்ணெய். அது இல்லாமல் இது ஒரு டிஃப்யூசர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வெறுமனை கருப்புறம் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். மேலே கொடுத்துருக்குற பிளேட்டில் நம்ம போட்டு ஆன் பண்ணோன்னா கொசு எல்லாம் வராமல் இருக்கும். நான் வந்து நீம் ஆயிலில் கருப்புறம் போட்டு வச்சுப்பேன். இதில் நீங்கள் யூகலிப்டஸ் ஆயில், நீலகிரி தைலம், எது வேணால் நீங்கள் வந்து டிஃப்யூசர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சேஃப் அண்ட் எஃபெக்டிவ், அதுதான் நமக்கு முக்கியம். பட் போட்டு உடனே இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஒரு 15 to 30 நிமிஷம் ஆகுது, அதுக்கப்புறம் கொசுவே இருக்காது. ஸோ நான் வந்து அந்த கஷாயம் குடிக்கிறதுனால ஒரு 1-1.5 hours எதுவும் சாப்பிடக்கூடாது. நம்ம பன்னீருக்கு எண்ணெயோடு சேர்த்து கொஞ்சம் பட்டரும் சேர்த்துக்கிறேன். இது வந்து சால்ட் இல்லாத பட்டர்.
கொஞ்சம் மசாலா சேர்த்துருக்கோம். பிளெயின் ரெட் சில்லி பவுடர், மஞ்சள் தூள், தூக்கலாக கொஞ்சம் தனியா தூள், அப்புறம் சீரகம் தூள். இப்போ கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துட்ருக்கேன். கிச்சன் கிங் மசாலா இருந்தால் அது சேர்த்துக்கோங்க, இல்லை சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எது இருக்கோ சேர்த்துக்கோங்க. சர்க்கரை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அசல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இந்த கிரேவி ரெடி ஆகும். ஸோ உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எப்படி வேணும் தண்ணி ஊற்றிக்கோங்க, அந்த அளவுக்கு தண்ணி. ஸோ இது நல்லா ஸ்மூத் டெக்ஸ்சரில் கிரேவி ரெடி ஆகும், நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம சப்பாத்தி போட்டுடலாம். பாருங்கள் நம்ம சப்பாத்தி மாவு நல்லா ஊறி ரெஸ்ட் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ இது பாருங்க, இது வந்து மார்பலில் நான் வச்சுருந்தேன், இப்படி ரோல் பண்ணுறது உடஞ்சி போச்சு. இது ஸ்பேரில் இருக்கு, இது தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நான் டெய்லி யோசிக்கிற ஆர்டர் பண்ணணும், ஆர்டர் பண்ணணும்னு மறந்துடுறேன். ஸோ ஒரு வாட்டி ஆர்டர் பண்ணி சின்னதாக வந்துருச்சு, அது ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு கொஞ்சம் இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருந்தால் தான் நமக்கு உருட்டுறதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் போடுறதுக்கு நல்லாயிருக்கு. இது வந்து பீட்ஸா ஏதாவது எப்பயாவது நான் ஒகேஷ்னலாக தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் சப்பாத்திக்கு இது யூஸ் பண்ணுறேன், எனக்கு வசதியாகவே இல்லை. இந்த பாருங்க எவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது. இன்றைக்கி எப்படியும் ஆர்டர் போடணும், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு அந்த ரவுண்டாக வரலன்னா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்படி இப்படி கோணமானியாக போதும். நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ நம்ம பனீர் பீசஸ் ஆட் பண்ணிடுவோம். ஸோ இந்த கிரேவி இன்னும் போக போக திக் ஆகிடும். இன்னும் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இன்னும் திக்னஸ் வேணும்னா பன்னீரே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். இதுவே இப்போ இவ்வளோ திக்காக இருக்குது. ஸோ க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். வேறு நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் கூட சேர்த்துக்கலாம். எதுவுமே இல்லை வீட்டில் அப்படின்னாக்கா நீங்கள் ஜஸ்ட் பிளெயின் பால் நீங்கள் சேர்த்துக்கலாம். தவா சூட்டில் கொஞ்சம் கசூரி மேத்தி டோஸ்ட் பண்ணிட்டுருக்கேன், நம்ம பன்னீரில் சேர்த்துப்போம். டடா, நம்ம பன்னீர் கிரேவி ரெடி. பன்னீர் பீசஸ் சேர்த்து ரெண்டு மூணு நிமிஷம் அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. கசூரி மேத்தி சேர்த்துக்கிறதுனால நம்ம கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துக்கணும்னு அவசியமே இல்லை. பாருங்கள் எவ்வளோ ரிச் டெக்ஸ்சர் பாருங்கள், நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம கறி ரெடி. அவ்வளோதான் நம்ம சப்பாத்தியும் ரெடி. அங்கே லஞ்ச் பேக்ட் விஹானோடது, பன்னீர் கிரேவி, சப்பாத்தி, ஸ்நாக்ஸ்க்கு வந்து மாதுளப்பழம். மணி கரெக்டாக 7:30 இப்போ, 5 நிமிஷம் ஃபாஸ்ட். பாருங்கள் நம்ம க்ரோசரிஸ் வந்துருச்சு. பால் நான் ஆர்டர் பண்ணல, இன்றைக்கி தயிர் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். வைக்குட்டி போயிட்டு அதரவை எழுப்புவோம். சப்பாத்தி மாவு ஃப்ரிட்ஜில் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருங்க. பாருங்கள் நல்லா டைட்டாக கார்னர்ஸை ப்ரெஸ் பண்ணி டைட்டாக மேலே கொஞ்சம் எவ்வளோன்னா எண்ணெய் தடவியே வச்சுருங்க. நான் வந்து இன்றைக்கி நைட்டே யூஸ் பண்ணுறது பண்ண போகிறதுனால நான் எண்ணெய் கூட தடவலை, மாவு கூட எண்ணெய் போடாமல் தான் பிசைஞ்சிருக்கேன். நீங்கள் வேணும்னா எண்ணெய் போட்டு பிசைஞ்சிக்கலாம். மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லா அவ்வளோதான், சிம்பிள். குட் மார்னிங். ஓகே, ஹஸ்பண்ட் கிளம்பியாச்சு, டிஃபன் சாப்பிட்டு இப்போ தான் கிளம்புனாங்க. பாருங்கள் மணி 8 போகுது, அத்தர் ரெடி ஆகிட்டுருக்கா, குளிச்சுட்ருக்கா. நம்ம வந்து சைட் பை சைட் கிச்சன் வேலை பார்த்துட்ருக்கோம். இப்போ வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் வேலை மட்டும்தான் ஆயிருக்கு, இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது. பாருங்கள் ஃபஸ்ட்டு இங்கே வர்றதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம வீடு ஒரு ரவுண்டு பாருங்கள். இந்த ஃபுல்லு குப்பை எடுத்து வைக்கணும், பெட்ஷீட்ஸ் மடித்து வைக்கணும். அப்புறம் பாருங்கள் இன்றைக்கி அக்கா வரமாட்டாங்க வேலை செய்கிறதுக்கு. ஸோ கிச்சன் வைண்ட் அப் ஒரு பக்கம் நான் சைட் பை சைட் முடிச்சிட்ருக்கேன். இதெல்லாமே கழுவ போடணும், பாத்திரம் மாற்றி வச்சுட்டு. அதுக்கப்புறம் கழுவன பாத்திரம் எல்லாமே செக்ரிகேட் பண்ணி இங்கே ஒரு பக்கம், அந்த வேலை ஒரு பக்கம் எடுத்து வச்சிட்ருக்கேன். அத்தருக்கு இப்போது டிஃபன் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சா தான் இங்கே ஸ்பேஸ் நமக்கு க்ரியேட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம கழுவி பாத்திரம் வைக்கலாம். இதுக்கப்புறம் வீடு சுத்தம் பண்ணணும். அப்புறம் இந்த கார்பேஜ் பின்ஸ் பேக்ஸ் எல்லாம் எடுத்து வெளியில் வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த செக்ரிகேஷன் கொஞ்சம் இருக்குது, இது இப்போ கூட நான் பண்ணி வச்சுருவேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். தயிர், இது பாருங்கள் நெய், இது வந்து ஸ்ரீ ஸ்ரீ நெய். இது வந்து ஒரே ஒரு வாட்டி தான் வாங்கி ட்ரை பண்ணால் நல்லதாக இருந்துச்சு. இது வந்து சமையலுக்கு, வீட்டில் தான் வந்து சாப்பாட்டுக்கு நான் வீட்டில் காய்ச்சின நெய் யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து சமையலுக்கு. கொஞ்சம் வந்து புதினா கொத்தமல்லி இருக்குது. அப்புறம் பாருங்கள் இது வந்து எவ்ரிடே பாஸ்மதி ரைஸ், பசங்களுக்கு வந்து டிஃபனுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். நம்ம ஏதாவது புலாவு அந்த மாதிரி நம்ம ரைஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. இது வந்து குக்கும்பர், வெள்ளரிக்காய், தக்காளி, இது என்னது பச்சை மிளகாய், அப்புறம் வந்து சன்லைட் சோப். இது எனக்கு பிடிக்கும். இது வந்து இந்த டிட்டர்ஜென்ட் பாரு ஹீங். இது வந்து நான் எப்போவுமே வாங்கினல, அதனால சின்ன பேக்கெட் ஒன்று யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது. கேட்ச். அப்புறம் பாருங்கள் கொஞ்சம் சிக்கன் வாங்கியிருக்கேன், காலையிலேயே நமக்கு சிக்கன் வந்துருச்சு. இது வந்து சிக்கன் தைஸ், போன்லெஸ் சிக்கன் தைஸ். அப்புறம் வந்து
லெக்ஸ் போல ரெண்டுமே போன்லெஸ் சிக்கன் தைஸ் தான். இது வந்து இன்னைக்கு நைட்டுக்கு பண்ற பிளான் இருக்கு. அப்பாவும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க டின்னருக்கு, ஏன்னா அம்மா வந்து தம்பி வீட்டுக்கு போயிருக்காங்க இல்லையா. ஸோ இன்னைக்கு சாட்டர்டே, ஸோ நம்ம ஏதாவது சமைச்சிட்டு ஏதாவது மூவி கிவி பார்ப்போம். அப்பாவும் நம்ம கூட இருப்பாங்க. இதெல்லாம் எடுத்து சிக்கனை கழுவி நல்லா மேரினேட் பண்ணி இப்பயே நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறேன். ஸோ இவ்வளோ வேலைகள் இருக்குது. எனக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா, நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அத்தர் கூட ஸ்கூல் போயிடும், ஆஹா நம்ம கடகடன்னு வேலை எங்கே, இவ்வளோ வேலையும் எனக்கு பண்ணி முடிச்சு நான் ரெடி ஆகிட்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா 11-12 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் ஷூட் வேறு. அருமையான பொங்கல் அத்தர்க்கு அவ்வளோ பிடிக்கும். அண்ட் பொங்கல் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. சாஃப்ட் சாஃப்ட் பொங்கல், கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி எல்லாம் போட்டு. ஹஸ்பண்டும் இதுதான் சாப்பிட்டு கிளம்புனாங்க, உரிச்ச பாதாம், அப்புறம் இதுவும் வச்சுட்டேன் கொசுக்கு. சாப்பிட்டோம், இன்னும் டைம் இருக்குது கிளாஸ்க்கு. இன்னும் காய் போட்ட துணியெல்லாம் எடுத்து மடிச்சு வைக்கணும், இன்னும் நிறைய வேலை இருக்குது பாருங்களேன். குட்டி குட்டி சில்லற 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 வேலை நம்ம முடிச்சு எல்லாம் உட்காரத்துக்கு எவ்வளோ டைம் ஆகிடும், 12 மணி ஆகிடும் மினிமம். எனக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா, இன்றைக்கி ரொம்ப எதிர்பார்த்தேன் பசங்களும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, ஆஹா ஹஸ்பண்டை ஊருக்கு போகிறாங்க, ஹஸ்பண்ட் நாளைக்கே வந்துடுவாங்க, ஒரு நாளைக்கு மட்டும்தான். பட் இருந்தாலும் என்னோடய எதிர்பார்ப்பு என்னன்னா, இந்த பசங்க எல்லாம் ஸ்கூல் போயிட்டு நம்ம வந்து இன்னைக்கு ஃபுல் டே ஃப்ரீயாக கட கட கடகடன்னு வேலை முடிச்சுட்டு நம்ம ரிலாக்ஸாக ஜாலியாக அப்படின்னு நான் மைண்டில் யோசித்து வச்சேன். ஹஸ்பண்டுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா யாருன்னா ஒருத்தர் வீட்டில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். இல்லை ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனாக்கா பசங்க வீட்டில் இருப்பாங்க, எப்படின்னா ஒன்று இருக்கும். ஸோ மொத்தத்தில் நான் ஃப்ரீயாக தனியாக இருக்கவே முடியாது. ஸோ அதனால எனக்கு அந்த 2 hours கூட நான் தனியாக வீட்டில் மாதிரி இருந்தாக்கா எனக்கு வந்து அதுவே ஒரு பெரிய பிக்னிக், அதுவே ஒரு பெரிய எனக்கு அது வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் அவ்வளோதான். ஸோ நீங்கள் அது வந்து என்னடா இப்படி சொல்கிறாங்க இப்படி யோசிக்கிறாங்க நீங்கள் யோசிக்கலாம். பட் எனக்கு வந்து அது ரொம்பவே ஒரு ஜாலியான டைம். நீங்கள் உங்களால் ரிலேட் பண்ண முடிஞ்சாக்க சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. சோ இன்னைக்கு வந்து ஐயோ 2 hours 3 hours கிடையாது, ஃபுல் டே ஃப்ரீ. ஃபுல் டேலயோ பாதி நாள் நம்ம வேலைக்கு ஒதுக்கி வச்சுக்கிறோம். அப்புறம் நான் சொன்ன மாதிரி அப்பாவும் சாயங்காலம் வருவாங்க. சோ அதுக்கான நான் டின்னர் ப்ரிபரேஷன்ஸும் பண்ணணும். ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தாக்கா நமக்கு ஒரு 3 மணி, ஏன்னா 3:15 பசங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. ஸோ 3 மணி வரைக்கும் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம், 12 to 3 ஓகேங்களா. எனக்கு இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் ஷூட் வேறு இருக்குது, அப்புறம் இந்த வீடியோ நான் இப்போ ஷூட் பண்ணுறதும் இன்றைக்கே நான் போட போகிறேன். இன்றைக்கி சாட்டர்டே இல்லையா, ஸோ அதுவும் போட்டுடுவேன். அப்புறம் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஈஸியாக 12:00 ஆகிடும். ஸோ 12 to 3 ஒரு 3 hours தான் இருக்கும் வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் ஸோ லாஸ்ட் மினிட்ல அத்தருக்கு ஸ்கூல் இல்லை, புஸ்ஸாகி போச்சு. சரி அப்போ அவன் பாட்டுக்கு அவன் வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிகிட்டு இருப்பான், நம்ம பாட்டுக்கு போயிட்டு நம்ம வேலை ஃபாஸ்ட்டாக முடிப்போம். இந்த வீடியோ எங்கேயும் முடிப்போம், வேலையை முடிப்போம், இந்த வீடியோவை முடிப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எல்லாருக்கும். ஹாப்பி 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 சாட்டர்டே, ஹாப்பி வீக்கெண்ட். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னொரு வாட்டி. பாய் பாய்.